ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்புசீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ரீசண்டாக கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா சார் மார்க்கெட் ப்ரிடிக்ஷனை தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லை என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க ஒன்றுமே இல்லை நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் சைடில் போகும்போது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் டவுன் ட்ரெண்டில் போகச்ச என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் இதெல்லாம் முன்னாடி என்ன அப்படின்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்க்கெட் பாசிட்டிவ்ல போகுமா இல்லை நெகட்டிவ்ல போகுமாங்கிறத வந்து நீங்கள் வந்து கணிச்சிடலாம் இதில் முதல்ல உங்களுக்கு தெரியக்கூடிய ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்லாம் நம்ம நைட்டு உட்காந்து தேடி அலசி ஆராயுது யாரு அப்படின்னா ஸ்விங் ட்ரேடராக இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாத்துக்குமே யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு ட்ரேட் அன்றைக்கே வாங்கி அந்த ஸ்டாக்கை அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அதில் சிங்கப்பூர் நெஃப்டி எப்படி போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவான ஒரு பிம்பம் வேணும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மார்க்கெட்டோட சார்ட்டு இருக்குது சரிங்களா குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்கும் சரிங்களா ஸோ இதனுடைய சார்ட்டை எடுத்து மார்க்கெட் அன்னே டேக்கு ஏன்னா இது வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் அந்த அது எப்படி போயிட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் மார்க்கெட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சார்ட்டும் நம்ம சார்ட்டுமே மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும் சரிங்களா அதனால் எப்பவுமே ட்ரேடுக்கு முன்னாடி இதனுடைய சார்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்புறம் எஃப்ஐஏடிஏட டேட்டா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்க நிறைய செல் பண்ணியிருக்கிறாங்க இப்போது குளோபல் மார்க்கெட் வந்து இவங்க நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ட்ரேட் பண்ணச்ச ஸ்கேல்பிங் பண்ணணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து சரிங்களா எஃப்ஏடிஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர் மார்க்கெட் அப்டனில் இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் நாலாவதாக செக் பண்ணக்கூடியது மார்க்கெட் டேட்டா வந்துட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐம்பது ஸ்டாக் அதாவது இது உங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது பத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் நாற்பத்தஞ்சு கம்பெனி அட்வான்ஸு ரெண்டு கம்பெனி வந்து டிக்ளைன் அன்சேஞ்சு அதாவது ஜீரோலேயே கரெக்டாக எங்கேயுமே சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கம்பெனி எத்தனை அப்படிங்கிறது தெரியும் இதில் அட்வான்ஸாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கம்பெனி இப்போ எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது சரிங்களா குளோபல் மார்க்கெட் எஃப்ஏடி எஃப்ஐஏ டேட்டா நல்லாயிருக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நாற்பத்தஞ்சு கம்பெனிக்கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக பை என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போவுமே நம்ம சார்ட்டாக செக் பண்ணி பாருங்கள் இப்போது இதில் உங்களுக்கு லைன் சார்ட் இருக்கா ஸோ இதுலேயுமே நீங்கள் லைன் சார்ட்டாக மாற்றிக்கங்க இப்போ இதில் மந்த்லி கேண்டல் போட்டிருக்கேன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே சார்ட் போடுவோம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தொடர்ச்சியாக அப்ட்ரெண்டில் தான் போய்கிட்டுருக்கு இதுக்கும் இதுக்கும் எந்த மாற்றமும் இருக்காது மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு அதாவது அந்த ஜாக் கோடில் வித்தியாசம் இருக்கும் உடனே அதை கேட்டக்கூடாது சாரி எக்ஸாக்டாக இல்லை எக்ஸாக்டாக இல்லை நீங்கள் டேட்டா ப்ரீவியஸ் டேட்டாவே எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் எப்படி போகுதோ அதையே பேஸ் பண்ணி தான் சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டும் போகும் அப்போது மதியத்துக்கு அப்புறம் அதனால தான் மார்க்கெட்டை வந்து தொடர்ந்தியாக தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியாது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா மார்க்கெட் சரியலாம் ஸோ அப்போது நீங்கள் அந்த குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரியான கிராஷில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க்கெட் இருந்து தப்பிக்கலாம் சரிங்களா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி இந்த மாதிரி அட்வான்ஸாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் டாப்பில் இருக்க கம்பெனியை எடுத்துகிட்டு இதில் ரெண்டு பர்சன்டேஜுக்கு சரிங்களா உள்ளே இருக்க கம்பெனியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் போன ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாமல் ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ரெண்டு பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்க ஸ்டாகில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு மார்னிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்டுக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டாக தெரிவிங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்